நெட்டிவி ஃபரியோ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொளுத்தி போடுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி போகிற போக்கில் ஏதாவது போட்டு விட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ ஒன்று கொளுத்தி போட்டிருக்கானுங்க ஐபிஎல்ல. இதை நான் பார்க்குறப்பே வந்து சிரிக்கிறதா அழுகிறதா என்னன்னே வந்து எனக்கு தெரியல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேனலில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். லைக் அந்த வீடியோ நல்லாவும் ஓடி இருக்கு, கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமஸான சேனல் தான். நான் எந்த சேனல்லாம் சொல்ல விரும்பலை. கெயின் வில்லியம்சன் வந்து சிஎஸ்கேக்கு வரப்போகிறாரு, அவர் தான் அடுத்த கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பச்சையான பொய்யின்னு வீடியோ பண்ண அவங்களுக்கே வந்து தெரியும். இதில் வேற அவங்க ஒரு வார்த்தை கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையவே கிடையாது. எஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெயின் வில்லியம்சன் அவர் வந்து எஸ்ஆர்ஹெச்சில் இருக்கார். அவர் வந்து மேட்ச்சுக்கு ஏன் விளையாடலைன்னா, அவருக்கு வந்து ஒரு இன்ஜூரி, அதனால தான் விளையாடல. அவர் வந்து ஆனால் லாஸ்ட் மேட்சே கொஞ்சம் நல்லா ஆயிட்டார். பட் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லைங்க, அவரை எங்கே விளையாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பேட்டிங் வந்து வார்னர் பேஸ்டோ இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு பவுலர். இதுதான் வந்து ஐபிஎல்லே வந்து ஒரு கணக்கு நாலு ஃபாரின் பிளேயர்ஸுக்கு. ஸோ லைக் அதனால தான் வந்து அவரை வந்து விளையாட வைக்கல. பட் இந்த மேட்ச் கண்டிப்பாக அந்த இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் வந்து அவர் விளையாடுவார். விளையாடாமலாம் வந்து அவர் வந்து இருக்க மாட்டார். அதற்குள்ளே வந்து அவர் அங்கே வந்து ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால அவர் சிஎஸ்கேக்கு வர போகிறாரு. சிஎஸ்கேயில் தோனிக்கு அடுத்து அவர் தான் கேப்டன் ஆக போகிறாரு, சிஎஸ்கேவை வழி நடத்தி கொண்டு செல்ல போகிறாரு அப்படி இப்படின்ட்டு அதுக்குள்ளே கதைகள் வந்து அளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரீசெண்டாக மீம் பார்த்தேன் 1 வீக்கு முன்னாடி. தோனி இல்லாதது அப்போ சிஎஸ்கேவை லீட் பண்ணுறதுக்கு யார் வந்து கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்தாங்க. இது மாதிரி கெயின் வில்லியம்சன், ஏன்னா அவரும் வந்து ஒரு கேப்டன் கூல், சூப்பராக கேப்டன்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு ஆள், ரொம்ப வருஷமாக நியூசிலாந்து கேப்டனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீம் அவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம இதை வந்து ஒரு கண்டென்ட்டாக மாற்றி போடக்கூடாதுன்னு வந்து போட்டுட்டாங்க. அதனால வந்து நிறையா பேர் வந்து எனக்கு வந்து அதை அனுப்பி, ப்ரோ கெயின் வில்லியம்சன் சிஎஸ்கே கேப்டனாக சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வந்து ஜோக்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு, ஜோக்கர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ இல்லைங்க, இப்போ என்ன அப்படின்னா, தோனி வந்து கண்டிப்பாக இந்த சீசனும் அடுத்த சீசனும் விளையாடுவார், விளையாண்டு தான் ஆகணும், அதுதான் ரூல் ஓகேவா. ஏன்னா இந்த சீசனில் விளையாடுற எல்லா பிளேயர்ஸும் அடுத்த சீசன் விளையாடணும், ஏன்னா 4 மாதத்துலேயே ஐபிஎல் ஆரம்பிக்க போகிறாங்க அதனால. ஸோ அதற்கு அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா ரெய்னா மட்டும்தான் லீட் பண்ணுவார். ஈவன் அதுக்குள்ளே ஒரு நியூஸ் கூட வந்துச்சு, ரெய்னா வந்து வெப்சைட்லேருந்து தூக்கிட்டாங்க அப்படி அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது, அதில் வந்து ஹர்பஜன் சிங் பேர் கூட தான் இருக்காது, ஏன்னா இந்த சீசன் விளையாடுறவங்க பேர் மட்டும்தான் வந்து அதில் இருக்கும். ரெய்னாம் தான் லீட் பண்ண போகிறாரு சிஎஸ்கேவை அடுத்த வருஷத்துக்கு. அடுத்த வருஷத்துலேருந்து ரெய்னா அடுத்த வருஷம் வந்துருவார், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அதுக்குள்ளே இது மாதிரி நியூஸஸ் எல்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ரெய்னா இவ்வளோ வருஷமாக வைஸ் கேப்டனாக இருக்கிறது எதுக்குன்னா, லீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான், வேறு எதுக்குமே கிடையாது, அவருக்கு அந்த இது இருக்கும். ஸோ ரெய்னாவுக்கு அடுத்து வந்து டீமே வந்து மேபி புதுசாக கொண்டு வரலாம், ஏன்னா அடுத்த சீசனுக்கு அப்புறம் வந்து எடுக்க போகிற ஆக்ஷன் வந்து புதுசாக இருக்கும் ரொம்ப அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே கலந்துப்பாங்க, வாட்சன் ஃபேப் எல்லாமே அடுத்த வருஷத்தோட முடிஞ்சிருச்சு, அவங்களாம் ஐபிஎல் விளையாட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுதான் லைக் இது வந்து ஒரு பெரிய இதுவே இல்லை. இந்த கெயின் வில்லியம்சன் சிஎஸ்கே வர்றாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்பாதீங்க, அதெல்லாம் வந்து ஒரு பச்சை லைக் அன்னியன் படத்தில் வர்ற பாட்டு. ஸோ அவ்வளோதான், இதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். லைக் அவ்வளோதான். ஸோ நீங்கள் இந்த 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 ஜோக்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டிவி ஃபார் யூ.